ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வெண்பொங்கல் செய்கிறது தாங்க எப்படி பார்க்க போகிறோங்க. எங்கள் அம்மா இன்றைக்கி தான் வெண்பொங்கல் செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அரிசியை ஊற வச்சு களிஞ்சி எடுத்து வச்சாச்சு. ஒரு டம்ளர் மாதிரி அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லா கொழ கொழன்னு வரும் பொங்கல். எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வைங்க. அடுப்பு பற்ற வச்சதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, நெய், இஞ்சி, நெய்யை ஊற்றி உப்பு தேவையான அளவுக்கு உப்பு விசில் போ இது மூடி மூடி விசில் போட்டு குக்கர் விசில் அடங்கிருச்சு. நன்றாக பொங்கல் வெந்துருச்சு. வடச்சட்டி வச்சு எண்ணெய் கடுகு கடுகு பொரிஞ்ச உடனே கடுகு பொரிஞ்சோடனே மிளகு, ஜீரகம், முந்திரி, இஞ்சி எல்லாம் போட்டு எண்ணெயில் நன்றாக பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். எடுத்து கொட்டி நன்றாக கிளறினால் பொங்கல் ரெடி. நல்லா வெண்பொங்கலை கலரி விட்டுருங்க. கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மறுபடியும் நெய் ஊற்றி நல்லா கலரி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ப்ளே பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக பண்ணணும், என்ன பண்ணணும்னா கம்மா பண்ணி தேங்க்யூ.